இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விளங்கியவர் வாஞ்சிநாதன். அவரை பற்றிய ஒரு தொகுப்பை காணலாம். வாஞ்சி என்ற பெயரை கேட்டாலே பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரானவர் என்பதே அன்றைய இளைஞர்களின் நினைவில் நின்ற காலகட்டம் அது. வாஞ்சிநாதனின் இயற்பெயர் சங்கரன். ஆனால் அவர் வாஞ்சிநாதன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். அவர் 1886 ஜூலை 17 அன்றைய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் ரகுபதி ஐயர் ருக்மணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே வீறு கொண்டு எழுந்த சுதேசி இயக்கத்தை சுப்பிரமணிய சிவாவும் வாவூசி ஆகியோர் தலைமை தாங்கி நடத்தினர். இவர்களது பேச்சு போராட்ட நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்ட தூத்துக்குடி மக்கள் சுதேசிக்கு ஆதரவாக வெகுண்டு எழுந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷார் வாவூசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது செய்தனர். இதற்கு அன்றைய ஆட்சியர் ஆஷ்துரை காரணமாக இருந்தார். இதனை அடுத்து சுதந்திர போராட்டம் இளைஞர்கள் மத்தியில் வேகமாக பரவியது. அந்த நேரத்தில் திருவனந்தபுரம் கல்லூரியில் பட்டம் பெற்ற வாஞ்சிநாதன் வனத்துறையில் பணியாற்றினார். நாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அரசு பணியை தியாகம் செய்துவிட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆஷ்துரையை பழிவாங்கும் நோக்கத்துடன் சபதம் ஏற்ற வாஞ்சிநாதன் பாண்டிச்சேரி சென்று வாவேசு ஐயரிடம் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி பெற்றார். தொடர்ந்து ஆஷ்துரையை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். 1911 ஜூன் 17 மணியாச்சி ரயில் நிலையத்தில் கொடைக்கானல் செல்வதற்காக ஆஷ்துரை முதல் வகுப்பு பெட்டியில் பயணித்தார். அப்போது அங்கு சென்ற வாஞ்சிநாதன் தமது கைத்துப்பாக்கியால் ஆஷ்துரையை சுட்டு வீழ்த்தினார். அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் தம்மை கைது செய்து கொலை செய்யக்கூடும் என்று எண்ணிய வாஞ்சிநாதன் ரயில் நிலையத்தில் உள்ள கழிப்பறைக்கு சென்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு உயிரிழந்தார். 25 இளைஞரான வாஞ்சிநாதன் சுதேசி இயக்க தலைவர்களை சிறையில் அடைத்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆஷ்துரையை சுட்டுக்கொன்ற வரலாறு இப்போது நினைத்தாலும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. அவரது நினைவாக மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சிநாதன் ரயில் நிலையம் என பெயர் சூட்டப்பட்டது. வாஞ்சிநாதன் பிறந்த செங்கோட்டையில் நினைவு மண்டபமும் அவருக்கு அமைக்கப்பட்டது. இதேபோல் தூத்துக்குடி துறைமுகம் அருகே நினைவகம் ஒன்றும் உள்ளது. இந்திய தொழிற்சங்க மையத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் முருகன் வாஞ்சிநாதனின் தியாகம் குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவிக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்திலே சுதேசியத்திற்காக போராடிய வாவூசியை அன்றைய வெள்ளை ஏகாதிபத்தியம் எங்களுடைய தலைவர் வாவூசியை கைது செய்வதா என்று அங்கே இருந்த மக்கள், நெல்லையிலே தூத்துக்குடியிலே இருந்த மக்கள் ஆவேசமாக கடைகளை உடைத்தார்கள். நெல்லையிலே இருந்த நகர்மன்றங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. அந்த மக்களுடைய போராட்டத்தை அன்றைய தினம் நெல்லை மாவட்ட கலெக்டராக இருந்த ஆஸ்துரை என்பவன் அடக்கி ஒடுக்க நினைத்தான். காக்கை குருவியை சுடுவதைப் போல சுட்டான். ஆனால் இந்த நாட்டினுடைய சுதேசியத்தை காப்பாற்ற வேண்டும், வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் செயல்பட்டு அந்த ஆஸ்துரையை பழிவாங்கி தன்னுடைய உயிரையும் வாய்த்து கொண்டவன் தான் வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதனுடைய நினைவுகளை நாம் இன்றும் தெளிவாக போற்ற வேண்டும், அவனுடைய தியாகத்தை மதிக்க வேண்டும்.